சம்மர்னு சொன்னதும் நம்ம எல்லாருக்குமே பயந்தரக்கூடியது அப்படின்னா வேர்வை, வெயில், வறண்ட சருமம், முகப்பரு, அனல் காத்து, கரும்புள்ளி. குறிப்பா இந்த காலேஜ்க்கும் ஆஃபீஸ்க்கும் போகக்கூடிய பெண்கள் பார்த்தீங்கன்னா இந்த சம்மர்ல வெளியில போறதுக்கே பயப்படுவாங்க. கவலையே வேண்டாம், எல்லாருக்கும் ஒரு பயனுள்ள வீடியோ தான் இது. ஸ்கிப் பண்ணாம ஒவ்வொரு பாயிண்ட்ஸா பார்க்கலாம் வாங்க. இந்த சம்மர்ல எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா உடல் வேர்வை வந்து வழக்கத்தை விட அதிகமா இருக்கும். இது காரணமா பார்த்தீங்கன்னா துர்நாற்றம் கூட ஏற்படும். இதுக்கு நிறைய தண்ணி குடிங்க. கீரைகள், ஆரஞ்சு பழம், அன்னாசி பழம் நிறைய சாப்பிடுங்க. வெள்ளரி, தர்பூசணி, இளநீர் இதையும் அதிகமாக சேர்த்துக்கணும். கால வெயில் நல்லது அப்படின்னு சொன்னாலும் காலையில 9 மணிக்கு வெயிலில் தலை காட்ட முடியாது. அந்த அளவுக்கு காலங்காத்தாலே இப்போ ரொம்ப வெயில் அதிகமாக இருக்குது. 5 நிமிஷம் வெயிலில் போனாலே தலையிலிருந்து பாதம் வரைக்கும் கருத்து போயிடுது. இப்பெல்லாம் வீட்டை விட்டு வெளியில் போனால் மட்டும் இல்லைங்க, வீட்டுக்குள்ளேயே இருக்கும்போதே நம்ம சன்ஸ்கிரீன் போட்டுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர்ஸ் கூட சொல்லிட்டு இருக்காங்க. இந்த சன்ஸ்கிரீன் யூஸ் பண்ணுறது மூலமாக சூரியன்லேருந்து வரக்கூடிய ரேஸ்லேருந்து நம்மளை பாதுகாக்கிறது மட்டும் இல்லாமல் விட்டமின் டியவும் நம்ம உடலில் சேகரித்து வச்சுக்க முடியும். இந்த சம்மர் டைமில் வெளியில் போயிட்டு வந்தோம்னா கண் அப்படியே எரிய ஆரம்பிக்கும். அந்த நேரத்தில் இந்த வெள்ளரிக்காயை நல்ல மெலிசாக கட் பண்ணி அதை அப்படியே நம்ம கண்ணையுமே மேலே வச்சு அப்படியே ஊற்றி ஊற்றி எடுங்க. இப்படி பண்ணால் கண் எரிச்சல் பறந்து போயிடும். இந்த இளநீரை வாங்கி உங்கள் முகத்தில் கொஞ்சமாக ஸ்ப்ரே பண்ணிக்கிட்டாலோ இல்லை அப்படியே கொஞ்சம் தடவிக்கிட்டாலும் நம்ம முகம் பார்த்தீங்கன்னா வெப்பத்தால் பாதிக்கப்படாமல் இருக்கும். இந்த கரும்புள்ளிகள்னு எடுத்துக்கிட்டோன்னா சம்மர் டைமில் தான் இது ஜாஸ்தியாகும். அதுவே ஆயில் ஸ்கின்னாக இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், முகத்தில் பருக்கள் வந்து பாடாக படுத்து எடுத்துடும். இந்த கரும்புள்ளிகளும் பருக்களும் மறையணும் அப்படின்னா பப்பாளிப்பழ ஜூஸ் இருக்கு இல்லையா, அதை கூட எடுத்து முகத்தில் தடவலாம். பருக்கள் வந்துடுச்சு அப்படின்னா எக்காரணத்தை கொண்டும் அதை கிள்ளி மட்டும் எடுத்துடாதீங்க, இதனால் பற்கள் அதிகமாகிடும். அடிக்கடி நம்மளுடைய முகத்தை குளிர்ந்த நீரால் கழுவிக்கணும். இதுதான் நீங்கள் செய்ய வேண்டிய முதல் சரும பராமரிப்பு அப்படின்றது. அடுத்தது ஒரு நாளைக்கு அட்லீஸ்ட் 2 தடவையாவது குளிங்க. வெயிலில் போயிட்டு வந்தால் மட்டும் இல்லை, வீட்டுக்குள்ளேயே புழுக்கத்தில் இருந்தால் கூட பார்த்திங்கன்னா நம்ம உடலில் வேர்த்து நம்ம சருமத்தில் அழுக்கு தேங்கிடும். அந்த அழுக்கை வெளியேற்றணும் அப்படின்னா அதுக்கு நம்ம குளித்தா மட்டும்தான் முடியும். இந்த சம்மர் டைமில் அதிகமாக பாதிக்கப்படுறது அப்படின்னு சொன்னால் நம்மளுடைய ஸ்கின் தாங்க. இதுக்கு வெள்ளரி, தர்பூசணி, இளநீர் இதை அதிகமாக நம்ம எடுத்துக்கணும். குறிப்பாக நம்ம குடிக்கக்கூடிய தண்ணியில் கொஞ்சம் ஜீரகத்தை போட்டு அதை காய்ச்சி அந்த தண்ணியை நீங்கள் குடிக்கலாம். இதனால் உங்களுடைய ஸ்கின் இந்த சம்மரில் மங்கி போகாமல் கொஞ்சம் பிரகாசமாக இருக்கும். உங்களுக்கு ட்ரை ஸ்கின் இருக்குது அப்படின்னா இந்த வெயிலில் பார்த்து நீங்கள் ரொம்ப கவலைப்பட வேண்டாம். ஏன்னா இந்த சம்மர் டைமில் பார்த்தீங்கன்னா அதிகமாகவே வேர்க்கும். இதனால் ட்ரை ஸ்கின் இருக்கிறவங்களுக்கு இது நன்மையில் தான் போய் முடியுமே தவிர என்றைக்குமே இது தீமையை கொண்டு வராது. ஆனால் உங்களுக்கு வேர்க்கும் போது உடலில் உங்களுடைய அழுக்குகள் ஒட்டி இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அப்போ தோல் அலர்ஜி ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் அடிக்கடி குளிச்சுக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு நிச்சயமாக பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். பயனுள்ளதாக இருந்தால் வீடியோக்கு லைக் கொடுக்க மறக்காதீங்க. உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நம்முடைய 24 பியூட்டி சேனலை இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னொரு பயனுள்ள வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன்.